எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு இந்த வ்ளாகில் என்னோட பையனோட 9th பர்த்டே நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன்ட்டு தான் இன்றைக்கி இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்னலாம் வந்துட்டு கிஃப்ட் வாங்கினேன், அதை எப்படி ஸ்கூல்லையும் அண்ட் தனியாகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ஜென்ரலாகவே இங்கே வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம் இவங்க ஸ்கூலில். ஸோ எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங்கில் எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸு வாங்கி கொடுக்கலாம். ஸோ அங்கு அது வந்துட்டு எங்கே ஒரு ஹேபிட்டாக இருக்குது. ஸோ அதை தான் நானும் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுக்கு கிஃப்ட் பேக்ஸு எல்லாமே வந்துட்டு இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த குழந்தையோட மற்ற குழந்தைங்களோட பர்த்டேக்கும் அதே மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி கொடுக்குறது தான் மரியாதை. ஸோ அதனால் வந்துட்டு நானும் அதையும் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே பேக் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து தீக்ஷனோட ஸ்கூலுக்கு போகிறோம். இதுதாங்க அவங்க படிக்கிற ஸ்கூலு. ஸோ அப்படியே கிளாஸ் டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கிளாஸ் டீச்சரும் உள்ளே எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே ரூம்குள்ளே போனோடனே எல்லோரும் கிட்ஸ் எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க. தீக்ஷனும் வந்து ரெடியாக இருக்கா. ஹி இஸ் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி. வந்துட்டு ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பர்த்டேக். ஆக்சுவலி அவனோட பர்த்டே வந்துட்டு மே 31st. பட் நான் அவனுக்கு வந்துட்டு ஸ்கூல் ஹாலிடே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணால் June 5th அந்த மாதிரி தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். அதனால் அவன் வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தான். அதனால் நான் வந்துட்டு சீக்கிரமாகவே செலிப்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெரி ஸ்வீட். எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்போவுமே பர்த்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு பர்த்டே விஷஸ் பண்ணுவாங்க, ஏதாவது சிங் பண்ணுவாங்க, அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, நல்லது கெட்டது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹேபிட்ஸை வந்து டீச்சரும் வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே எல்லோருமே வந்து டீச்சர் வந்துட்டு ரொம்ப கிட்ஸை வந்துட்டு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. பசங்களுக்கு வந்துட்டு கார்னால் ரொம்ப பிடிக்கும். தீக்ஷனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேக் வந்து நான் ஃபெராரி கேக் தான் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் நான் எப்போவுமே கலர் கேக்கு நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஜென்ரலாக க்ரீம் கேக் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவேன். இந்த டைம் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கார் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு கேக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 காஸ்ட்லி. தனியாக நம்மளோட இந்தியன் லேடிஸ் கூட வந்துட்டு வீட்டில் எல்லோரும் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ நான் இதை வந்துட்டு இங்கே இருக்கிற ஹைப்பர் சிட்டின்ற ஒரு ஷாப்பில் அங்கேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். கட்டிங் போட்டோ செஷன் எல்லாமே முடிஞ்ச உடனே சின்னதாக ஒரு டான்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் வந்துட்டு கேம்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க. சும்மா பெருசாக எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரீஸ் கேம்ஸ் இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதுவும் அப்படியே வந்துட்டு கிட்ஸ் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
அதை தீக்ஷனை ஃபஸ்ட் அவுட் ஆனால். ஸோ டான்ஸ் எல்லாமே முடிஞ்சதும் நாங்கள் வந்துட்டு கிஃப்டை வந்துட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் தீக்ஷன். டுடே welcome to Shan. For my 9th birthday, my mom has bought my return gifts. So let's see what she has chosen. And the cups that my mom has bought for everyone. Second, we have these party things to make like a basket, small baskets that are for my friends. Go to the camera. Like these baskets. Okay. Third, we have a ball for everyone, for all the kids and them. Fourth, we have bubbles for the babies. And then fifth, we have Nintendos for my boys, that are my friends. Sixth, we have the biggest persons that are Anani Athava, that are my friends' friends. Second, this is for my friend's sister, and it's a ball. What is that? It's a marker with a ball. Show to the camera. And there's also a Monday, Tuesday, Wednesday thing that you can write what you want to do. And then we have these cards for the babies. They can just look at what they want. All of these cards. So now we're gonna pack each everything and make them set for my birthday party. ஸோ பர்த்டேக்கு ஒன் டே பிஃபோர் நான் வந்துட்டு எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அகெயின் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் வாங்கி எல்லாருக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. நான் வந்துட்டு இந்த டைம் குக்கிங் வந்துட்டு பண்ணவே இல்லை வீட்டில். நீங்கள் லாஸ்ட் வீடியோ, என்னோடய லாஸ்ட் இயர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சமைச்சிருப்பேன். பட் இந்த டைம் வந்துட்டு என்னால் பண்ண முடியல. பட் ஸ்டில் தீக்ஷனுக்கு வந்துட்டு இந்த கப் கேக் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அது மட்டும் பண்ணி வச்சேன். ஆக்சுவலாக கப் கேக் ரொம்பவே நல்லா வந்துடுங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எல்லாமே சூப்பராக வந்துடுது. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு நெக்ஸ்ட் டே May 31st வந்துடுச்சு. அப்படியே சின்ன விட்டு நான் அவனை வந்துட்டு எழுப்ப வச்சுட்டேன். சின்ன தான் எப்போவுமே டெய்லி வந்துட்டு லைட்டாக அவங்கள போயிட்டு வேக்கப் பண்ணுவான். சின்ன ரொம்ப ஹார்ஷெல்லாம் பண்ண மாட்டான், எப்போவுமே ஸ்லோவாக ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்கள போய் வேக்கப் அவனுக்கு வந்துட்டு ரெண்டு கிஃப்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அதை கொடுத்துட்டோம். இந்த டைம் நாங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கலை. ஸோ காஸ்ட்லியாக கிஃப்ட் வாங்கிறதுக்கு பதிலாக நாங்கள் வந்துட்டு இந்த டைம் வேறு இடத்துல போயிட்டு நாங்கள் வந்துட்டு அந்த மணியை ஸ்பெண்ட் பண்ணோம்.
ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு இந்த டைம் வந்துட்டு நான் கிஃப்ட்டுக்கு பதிலாக வேறு மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு அது நாங்கள் இங்கே தான் வந்தோம். இங்கே வந்துட்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் சில்ட்ரன்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டோம். எல்லா வருஷமும் நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறது தான், பட் இந்த வருஷம் வந்து தீக்ஷனுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. ஏன் நம்ம இங்கே வந்து பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. நம்ம ஊரில் இருந்தால் நம்ம அப்பப்போ போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், பட் இந்த ஹோம் வந்து நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இனிமேல் நான் வந்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்துருச்சு. ஸோ ஈவினிங்கில் நான் எல்லாருமே வந்துட்டு எங்களோட பில்டிங்லேயே எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்குது. ஸோ இந்த ஹாலில் நான் வந்துட்டு பர்த்டேக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நாங்களே டெக்கரேட் பண்ணிட்டோம். என்னால் ஈவினிங்கில் வீடியோவை எடுக்க முடியல. நான் வந்துட்டு என்னோடய ஃபோனை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுங்க, ஃபோட்டோஸ் எடுங்க, கேண்டிட் ஃபோட்டோஸாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு வீடியோவே எடுக்கலை. தேங்க்ஃபுல்லி ஐஃபோனில் வந்துட்டு லைவ் ஃபோட்டோஸ் இருந்ததுனால எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் கிடச்சிது. ஸோ அதுதான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். சாப்பாடு வீடியோ சுத்தமாக என்னால் எடுக்கவே முடியல, நான் டோட்டலி மறந்துட்டேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். பர்த்டே ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட்டு பார்ட்டே நம்மளோட வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது தான். ஸோ அந்த செருமணி தான் இப்போ போயின்னு இருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரியே 2015 to 2024.